அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை பொரியல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக பொரியல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கட்டு கீரைக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி வறுத்து எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, அப்புறம் ஒரு 10 மிளகும் அதையும் வறுத்து எடுத்து ஆறப்போட்டுடலாம். அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி அலசி வச்ச அந்த கீரையை, மணத்தக்காளி கீரையை இதில் சேர்த்துடலாம். அப்புறம் இடித்து வச்ச ஒரு 1 முழு பூண்டு அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. கீரையும் அந்த இடித்து போட்ட பூண்டும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பரான முறையில் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, அரிசி, மிளகு, வரமிளகாய், அதை வந்துட்டு ஆறப்போட்டு மிக்சியில் அடித்து எடுத்து இந்த மாதிரி கீரை வெந்த பிறகு தண்ணி இருக்காத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த பொரி அரிசி தூளை இந்த மாதிரி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டியோடைய பின் சைடு அந்த முனையில் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும்.